ஹலோ காய்ஸ், இந்த வண்டி ஸ்கூட்டி வெப்பு. இதை நாங்கள் ஸ்கிராப்பில் தான் வாங்கினோம், இரும்பு கடையில் தான் வாங்கினோம். நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே இரும்பு கடையில் ரெண்டு ரிம்மையும் கழட்டிட்டு போயிட்டாங்க, சென்டு ஸ்டாண்டையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த ரெண்டு ரிம்மை எடுத்து தனியாக ஒரு இரும்பு கடையில் வாங்கிட்டு, அப்புறம் அந்த இரும்பு கடையில் போய் இந்த ரெண்டத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் தள்ளிகிட்டே வந்தோம். ஆனால் என்ன தான் இருந்தாலும் சென்டு ஸ்டாண்டு இல்லை எங்கிட்ட, அதனால தான் அப்படி சாட்சி போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகலாம். கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். வண்டி ரொம்பவே டஸ்ட்டாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம். எங்கிட்ட ஒரு சின்ன சைஸ் வாட்டர் பம்ப் இருக்குது, இதை வச்சு தான் வாட்டர் வாஷ் பண்ண போகலாம். இதோட ப்ரெஷர் நீங்களே பாருங்கள், நல்லா இருக்கா? இப்போதைக்கு சென்டு ஸ்டாண்ட் பதிலாக ஒரு கல்லை கீழே வச்சுக்குவோம். கழுவுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கழட்டிட்டோம்னா உள்ளே நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். இதை கழட்டணும், அப்புறம் சீட்டை கழட்டிட்டு உள்ளே கட்டிக்கே கழட்டணும். சீட்டை கழட்டுறதுக்கு நம்மக்கிட்ட சாவி இல்லை, அதனால் இதோட ஒரிஜினல் சாவி எங்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சம் சாவி இருக்குது, அதை வச்சு நம்ம மாட்டி பார்க்கலாம் ஏதாவது வேலை செய்யுதான்ட்டு. இது சேருது ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சாவி மெயின் சாவியாக வேலை செய்யுதான்னு நம்ம பார்ப்போம். இந்த சாவி உள்ளே வைக்கும் போகுது, நம்ம ஓப்பன் ஆக மாட்டேது. சரி, இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொதல் வாட்டர் வாஷ் முடிச்சுக்குவோம். உள்ளே பேட்டரி இருக்குது, கார் பேட்டரி எல்லாமே செட்டப் இருக்குது, யார் எதுவும் காலத்தில். பெட்ரோல் டேங்கில் பார்த்தா பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது, பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது. ஆமாம், இருக்கும். இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம். நம்ம அதை வந்து வீஸ்டர் கஷ்டம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட்டு ஓட்டுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அடி அடி அடி. வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கணும், கார் பிளக் நல்லா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வண்டி சீசா இருக்கா, பிஸ்டன் ஜாமா இருக்கான்னு பார்க்கணும். வாங்க பார்ப்போம். கிக் அடித்தா கிக்கு அமுங்குது, ஒவ்வொருத்தர் அப்படி ஸ்டக்காக நிற்கும், அப்படின்னா பிஸ்டன் ஜாமாக இருக்கும். இப்போ வந்து நல்லா பிஸ்டன் நல்லா தான் மூவ் ஆகுது. இதை வச்சு நம்ம ஆன் பண்ணி பார்க்க முடியாது, அதனால் பேட்டரியை போட்டுருவோம். பேட்டரியை போகிறதுக்கு முன்னாடி சாவியை நம்ம வந்து சாவிக்கு எதாவது பண்ணணும். இந்த போல்டை கழட்ட முடியல, அதனால் நம்ம கட் பண்ணிடுவோம். சாவி எங்கள் கிட்ட இல்லை, அதனால் இந்த வயரை கழட்டி விட்டு ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். பேட்டரி வந்து நம்ம வேக பேட்டரி போட்டு இப்போதைக்கு செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேட்டரியை போட்டு இதில் மாட்ட பார்க்கலாம். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இப்போ செல்ஃப் எதுவும் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஆகுது, இண்டிகேட்டரும் ஆகன் அடிக்குது, இண்டிகேட்டரு இதெல்லாம் வேலை செய்யுது. செல்ஃப் வேலை செய்யணும் பார்ப்போம். செல்ஃப் வேலை செய்யலையா? செல்ஃப் வேலை செய்யலையா? பேட்டரியில் சார்ஜ் இல்லையான்னு தெரியல.
செல்ஃப் ரீசார்ஜ் டிக்கி டிக்கின்னு சவுண்ட் தான் கேக்குது. கி கடில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும். தோ செல்ஃப் ஃபேக்கல்டி நம்ம செக் பண்ணி பாப்போம் செல்ஃப் மோட் சுத்துதா இல்லையான்னு. இந்த இடம் உடஞ்சிச்சு கையாச்சு. இப்போ அமுக்கு சுத்தது, அமுக்கு சுற்றி விட்டால் தான் சுத்தது. ஒரு அமுக்கி அமுக்கி பாகு செல்ஃப் ஸ்டக்காக இருந்துச்சு. இப்போ சுற்றி விட்டப்ப கொஞ்சம் நல்லா சுற்றுது. அதை மாட்டிட்டு இப்போ அடுத்த ஆன் பண்ணி பார்ப்போம். நேற்று ஒரு பேட்டரியில் வந்து நம்ம போட்டு பார்த்துருக்கோம், அது தீ பிடிச்சிருச்சு. அதனால் அதை வேகமாக வச்சுட்டு இதில் இருந்த பேட்டரிக்கவே சார்ஜ் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ இதில் இது மூலமாக செல்ஃப் வேலை செய்யுதா இல்லையான்னு பார்ப்போம். எடு சிவப்பு கலர் ப்ளஸ்ஸு, பச்சை கலகு மைனஸ், சி பிளாக் கலகு மைனஸ். மோட்டர் சுத்துது ஆனால் அந்த அளவு பவர் இல்லைப்பா பேட்டரிக்கு. அதனால் இப்போ காலில் தான் அடிச்சு பார்க்கணும். முதல் ஸ்பார்க்கு தான் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பார்க் பிளக் கழட்டி செக் பண்ணி பார்ப்போம். அப்போ காக பேட்டை கழட்டி க்ளீன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஆன் ஆகுதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பார்க் பிளக்கு பழசு தெரியுதா, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸ்பார்க் தான் பார்ப்போம். ஸ்பார்க் வருது. அப்போ காயில் சீடியெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பார்க் பிளக்கு ரொம்ப பழசாக இருக்கிறதுனால வேக ஸ்பார்க் பிளக் போடும், வேக ஸ்பார்க் பிளக் போடும். மாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பார்க் பிளக் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். இப்போ வந்து காக பேட்டை நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காக பேட்டை கழட்டி க்ளீன் பண்ணணும். காக பேட்டை கழட்டியாச்சு. நல்லா தான் இருக்கு. உள்ளே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த ஜெட்டெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு அடுத்து மாட்டி பார்ப்போம். காகு பேட்டரியெலாம் நல்லா பெட்ரோல் ஊற்றி கழுவியாச்சு. காகு பேட்டரியில் மெயினாக என்ன பார்க்கணும்னா இந்த ஜெட்டு தான் பார்க்கணும். இதுதான் மெயின் ஜெட்டு. இதில் ஓட்டை க்ளீன் பண்ணணும். இதில் இருக்கிற ஓட்டையை நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ ஓட்டை நல்லா தெரியுது. அதே மாதிரி இது வந்து ஐடியல் ஜெட்டு. இதுலேயும் ஓட்டையை நல்லா க்ளீன் பண்ணணும். ரொம்ப சின்னதாக இருக்கும் ஜெட்டு. இதில் ஒரு ஓட்டை தெரியும். இதையும் நல்லா க்ளீன் பண்ணணும். இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஐடியல் ஸ்லோ ஸ்பீடு நிற்கும். இப்போ எல்லாத்தையும் மாட்டியிருக்கோம். காகு பேட்டரை மாட்டியாச்சு. கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இங்கிட்டோம் கிக்கர் உள்ள கலந்துருச்சு. கிக்கர் வந்து ஸ்லிப் ஆகுது. பேட்டரி எந்த பேட்டரி போட்டாலும் ஒரு மாதிரி முக்க தான் செய்யுது, ஆன் ஆக மாட்டேது. அதனால் வந்து நம்ம கிக்கர்லேயே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை கழட்டிட்டு இதை சரி பண்ணிட்டு அப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். கிக்கு அடித்தாலும் இந்த உள்ள கியர் காசு தான் மாட்டுது. கழட்டி தான் பார்க்கணும். இந்த கியரில் இருக்க பல்லு வந்து கட்டாயம் உடஞ்சி வச்சு. இதை நம்ம மாற்றினா தான் கிக்கே வேலை செய்யும். கியர் உடஞ்சதுக்கனால அந்த கிக்கே வேலை செய்யலை. கிக்கே அடிக்க முடில. அதனால் அந்த கியர் மட்டும் தனியாக வாங்கியிருக்கோம். இதோட விலை 320 ரூபா, கொஞ்சம் அதிகம் தான். இதை மாட்டி ஆன் பண்ணி பார்ப்போம்.
அப்படியே வைங்க, கீழே வரசாமல் எனக்கு அங்கே கட்டை மட்டும் வைங்க. நமக்கு வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் காக் பேட்டரை போட்டு ஸ்பார்க் பிளக்லாம் செக் பண்ணிட்டு கிக் அடித்து பார்த்தா கிக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் செல்ஃபில் பார்த்தா செல்ஃபு வேலை செய்யலை. இப்போ நம்ம கிக்கை வந்து செக்மெண்ட்டு கிக்கெல்லாம் ஆன் பண்ணும்போது ஈஸியாக ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ வந்து ஒகை கிக்கெலாம் ஆன் ஆகுது. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஓட்டி பார்ப்போம்.